தமிழ் சேனல்ஸ் இன்னைக்கு என்னடானா ட்விட்டர்ல விஜய் டெலிவிஷன்ல வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க பிக் பாஸ் சீசன் 4 பத்தி. சோ இன்னைக்கு இப்ப நம்ம அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க எங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னடா ட்விட்டர் அப்படினு சொல்லி கேக்குறீங்களா? என்ன ட்வீட்னா இது போல இந்த மாதிரி கண்டெஸ்டன்ட் நேம்ஸ்லாம் வந்து மென்ஷன் பண்ணி இவங்களோ இவங்களோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனா எந்த மாதிரி எல்லாம் இருக்கும், எந்த மாதிரி எல்லாம் வந்து நடக்கும், இந்த பேர் வந்து கரெக்டா செட் ஆகுமா அப்படினு சொல்லிட்டு மக்கள் கிட்ட சஜஷன் கேக்குற மாதிரி ஒரு நிறைய ட்வீட்ஸ்லாம் போட்டுருந்தாங்க. அது வந்து இப்ப சோஷியல் மீடியால ரொம்பவே வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு அப்படினே சொல்றாங்க. இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படினு சொல்லி பார்த்தோம்னா பிக் பாஸ் சீசன் 4ல கலந்துக்கிற எல்லா கண்டெஸ்டன்ட்டுமே வந்து செப்டம்பர் 19ஆம் தேதி அதாவது அவங்க எல்லாரையுமே வந்து தனிமைப்படுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம இதை வச்சு வந்து ஒரு கணக்கு போட்டு பாத்துக்கலாம். கரெக்டா செப்டம்பர் 19ஆம் தேதி வந்து எல்லாரையும் தனிமைப்படுத்தி வைக்கிறாங்கன்னா அதுல இருந்து கரெக்டா ஒரு 14 நாள் 2 வாரம் கணக்கு. சோ அந்த 2 வாரத்துக்கு அப்புறம் தான் வந்து பிக் பாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க போல இருக்கு. அப்பனா அக்டோபர் மாசம் 4ஆம் தேதி இல்ல 5ஆம் தேதி கன்ஃபார்மா வந்து பிக் பாஸ் ப்ரோக்ராம் வந்து நம்ம டிவிலயும் பாக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாயிருக்கு. சோ இதெல்லாம் மீறி வந்து ப்ரோமோ 3 இந்த ப்ரோமோ 3 எப்படி ரிலீஸ் பண்ண போறாங்க, எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்க, இந்த ப்ரோமோ 3 வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில ப்ரோமோக்கே அந்த அளவுக்கு வெயிட்டிங் இருக்குன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டா அதாவது பிக் பாஸ் ஷோ ஸ்டார்ட் பண்ணிட்டா எந்த மாதிரி எல்லாம் போகும் நினைச்சு பார்க்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு ஒரு வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி நடத்துவாங்க. எல்லா ஆடியன்ஸையுமே கூட்டு இது போல உள்ள இருக்கிற கண்டெஸ்டன்ஸ் எந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க, யாரு எலிமினேட் ஆக போறாங்க. எப்பவுமே பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா வீக்லி ஆனா வந்து ஆடியன்ஸ வச்சு எலிமினேஷன் நடத்துவாங்க. அதுவே வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி நடக்கும். ஆனா இந்த தடவை அந்த மாதிரி கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்திருக்குங்க. இந்த கொரோனா டைம்ல ஆடியன்ஸ் யாருமே வந்து உள்ள அலோவ் பண்ண முடியாது. ஏன்னா ஆடியன்ஸ்னாலே வந்து ஒரு 40-50 பேர் வரைக்கும் கூட்டம் சேருவாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஆடியன்ஸ் இல்லாமே வந்து எலிமினேஷன் நடத்தப்படும் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியே வந்திருக்கு. சோ கண்டெஸ்டன்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அமிர்தலையர் கண்டிப்பா வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா தெரிஞ்சு போச்சு. அண்ட் வந்து சிவானி நாராயணன், சிவாங்கி, குக்வித் குமாரி, இந்த புகழ், அதுக்கப்புறம் ரம்யா பாண்டியன், இந்த லிஸ்ட் எல்லாம் வந்து ரிப்பீட்டடாவே அவங்க பேர் எல்லாம் அடிபட்டுக்கிட்டே இருக்கு. இவங்க எல்லாம் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு